ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் இந்த தொழிலில் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு சொல்லாத ஒரு தொழில் இப்போ இருக்கிற டைம்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான தொழிலாக கூட சொல் சொல்லலாம் வெயின் டைமில் வந்து நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது ஏன்னா வந்து அனல் அதிகமாகவே இருக்கும் அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி வாங்குவாங்க ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வீட்டு மொட்டை மாடியில் போய் தூங்குவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு செலவு பார்க்கணும் பணம் சேர்த்து வைக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து ஆசை வந்து இருக்கும் ஆனால் என்ன ஒர்க் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து கேள்வி வரும் அதுக்கான யூஸ்ஃபுல்லான ஜாப் தான் வந்து இது இந்த ஒர்க்கில் நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் உங்களுக்கு வந்து எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க்காகவும் ஃபுல் டைம் ஒர்க்காகவும் இந்த ஜாப் வந்து செய்யலாம் வீட்டில் வந்து குழந்தை இருப்பீங்க குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்து அடிஷ்னலாக இன்கம் வேணும்னு நினைப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைம் ஒர்க் தேடிட்டு இருக்கணும் யார் வேணாலும் இந்த ஒர்க்கு வந்து பண்ணலாம் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை உங்களோட அழகான ஃப்ரீ டைமு மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து முதலீடு பண்ணவே போதும் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறுவனமே ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இன்னும் வந்து பிஸ்னஸோட ஃபுல் டேட்டில் பார்க்க முடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேர்ந்த ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் கீழ கீழ்துற ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் கோடை காலத்தில் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி வீட்டில் வந்து வெயில் தெரியாமல் இருக்க வீட்டில் வந்து கூலிங்காக இருக்க ஒரு பெயிண்ட் வந்து இருக்குது இந்த பெயிண்ட் வந்து வீட்டை மொட்டை மாடியில் அடிச்சுடுவோம் அடிச்சு விட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம வீடு கூலிங்காகவே இருக்கும் வெளியில் இருக்கிற வெயிலோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து ஒம்போது டிகிரி வெயில் வந்து கம்மியாக இருக்கும் இந்த கூலிங் பெயிண்ட்டை அடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக வீடு வந்து ஜில்லுனே இருக்கும் இந்த பெயிண்ட்டை வீட்டில் அடிக்கிறோன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணணும் வெயில் டைமில் நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்கக்கூடாது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தான் நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடித்து முடிச்சிடணும் இந்த டைமை விட்டுட்டு நம்ம நல்லா வெயில் டைமில் அடிக்கிறோன்னா பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து எல்லாம் ஒட்டாது பேத்துக்கிட்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கிறீங்களோ அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் பெருக்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக வந்து இருக்கும்போது தான் நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்கணும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டு டிப்ஸும் முக்கியமாக நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டை நம்ம வந்து நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா ஹோல்சேலாக வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓனர் ரெடி பண்ணுறோன்னா எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன ரா மெட்டீரியல் ஆட் பண்ணாலும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துக்கணும் ஒயிட் சிமெண்ட் டாக்டர் ஃபிக்ஸிட் கெமிக்கல் தண்ணி இந்த ரா மெட்டீரியலும் தேவைப்படுது ரா மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒயிட் சிமெண்ட் வந்து பத்து கிலோ எடுக்கிறீங்கன்னா தண்ணியும் வந்து பத்து லிட்டரு வந்து சேர்க்கணும் டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து ஒரு லிட்டர் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பத்து லிட்டரு கூலிங் பெயிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்கலாம் பத்து லிட்டரை ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில் பெயிண்ட் அடிக்கிற ஆள் குழி எல்லாம் சேர்த்து ஆயர் ரூபா வந்து ஆகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ண ரெண்டு ரூபா செலவாகும் ப்ராஃபிட்டாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா வந்து கிடைக்குது நானூறு ஸ்கொயர் ஃபீட் அடிக்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் இந்த பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து கூலிங் வந்து இருக்கும் ஹோல்சேலாக ப்ராடக்ட் வந்து பெயிண்ட் அடிக்கிறத விட ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணி கூலிங் பெயிண்ட்டு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது ஒரு முறை பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை வருஷம் வீடு வந்து கூலிங்காக வந்து இருக்கும் இந்த தொழிலுக்கு வந்து அழிவே இல்லை மார்க்கெட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடு இருக்கும் எல்லா வீட்லேயும் நம்ம வந்து ஆர்டர் எடுத்து இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஆர்டர் வந்து நீங்கள் எடுத்துடலாம் வீட்டில் மட்டும் இல்லாமல் கோயிலெலாம் பார்த்துப்பீங்க ந நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் வந்து அடிச்சிருப்பாங்க இந்த பெயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் மற்ற பெயிண்ட் நீங்கள் மேலே நடந்து போய் பாருங்கள் அதை விட இந்த ஒயிட் கலர் மேலே நடக்கும்போது நமக்கு சூடே வந்து தெரியாது ரொம்ப கூலிங்கான பெயிண்ட்டு இந்த பிஸ்னஸ் வந்து யாருமே அதிகமாக எடுத்து பண்ணலை இந்த பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அதிக ஆர்டர் எடுக்கலாம் நல்ல லாபமும் எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கேட்குற ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க